இன்று நான் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வியை முன்னிட்டு எப்படி வந்து பெற்றோர்கள் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் என்று சொல்ல விரும்புகின்றேன். பாருங்க, அந்த காலத்திலே வந்து மாணவருடைய நிலையை வந்து நன்னூலில் சொல்லிட்டாங்க. அன்னமாவே மண்ணொடுக்கிலேயே இல்லி குடமாடு எருமை நெய்யறி அண்டர் தலை இடை கடை மாணாக்கள்னு மூன்று கெட்டகரில் பிரிச்சிட்டார் நன்னூலார். அப்போ அந்த காலத்தில் வந்து மாணவர் கல்லில் வந்து மூன்று நிலையை தான் இருக்குது. அதாவது தலைமாணவன், இடைமாணவன், கடைமாணவன். தலைமாணவன் வந்து அன்னவ பறவை போல இருக்குன்னு சொல்லியிருக்கார். எது நல்லது எது கெட்டது, அதாவது பாக்ஸை விட்டு வெளியே வந்து சிந்திக்குன்னு சொல்லுவாங்களா, அது தாங்க அந்த அபா டோப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன எப்படி வெற்றிகரமா கொண்டு போலாம், 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பது எப்படிப்பட்ட கல்வி சொன்னாரு. இதற்கு முன்பு சொன்னாங்க அங்க யார் யார் வந்து நாங்க வந்து பங்கேற்பாளர்கள் சொல்லிட்டாங்க. யார் யார் பங்கே பள்ளி மட்டும் இல்லை, வாரியம் இல்லை, அதோடு மாணவர்கள் அது தவிர பெற்றோர்களும் கண்டிப்பாக முழு மூச்சாக இறங்கினால் தானே இதை வந்து வெற்றி அடைய செய்ய முடியும். இதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது. நிறைய தடைகள்னா பெற்றோர்கள் பள்ளிக்கு வருவது என்பது ஒரு குதிரைக்கும்பான விஷயம். கல்வி எங்கேருந்து ஆரம்பிதுங்க, கல்வி எங்கேருந்து ஆரம்பிக்குது? முல்லைப்பூ வாடிவிடும், மல்லிப்பூ வாடிவிடும், ரோஜா பூ வாடிவிடும், தாமரை பூ வாடிவிடும், வாடாத பூ எதுவோன்னு கேட்டாங்க. எது படிப்பு, அது வளருகின்ற இடம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்பான கல்வியை தராங்க. 5.5 மணி நேரம் தான் அவங்க செலவிடுகிறார்கள். ஒவ்வொரு மாணவன் வந்து அந்த பள்ளியில் படிக்கும் நேரமாகப்பட்டது 5.5 மணி நேரம் தான். ஆசிரியர் செலவிடும் நேரம் ஒரு பள்ளி அது ஒரு பாட வேலைக்கு வந்து 30 நிமிடங்கள் தான். ஒரு 30 நிமிடங்களில் அந்த வகுப்பில் 30 மாணவர்கள் இருந்தார்கள் என்றால் தலா ஒரு மாணவனுக்கு 1 நிமிடம் தான் அந்த ஆசிரியர் செலவிடுகின்றார். இப்படி 10 பாட வேலைக்கு 10 நிமிடங்கள் செலவிடும் அந்த ஆசிரியரால் எப்படி உருவாக்க முடியும்? அதாவது ஹெல்பியர்ஸ், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இவர்களோட ஆதரவு இல்லைனா, பெற்றோரோட ஆதரவு இல்லைனா நாம் இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வியை சிறப்பாக கொண்டு வர முடியாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா உதாரணத்தை எடுத்துக்குவோம், ஒரு இன்ஜினியர் ஆகிறாங்க அல்லது ஒரு டாக்டர் ஒரு பைலட் ஆக போறாங்க, அவரை வந்து பயிற்சியில் ஈடுபட்டு அதாவது படிப்பு அதாவது படித்த பிறகு பயிற்சியை முடித்த பிறகுதான் அவர்கள் வந்து குவாலிஃபை பண்ண பிறகுதான் ஆசிரியர் ஆகிறாங்க, டாக்டர் ஆகிறாங்க, பைலட் ஆகிறாங்க, இதெல்லாமே ஆகிறாங்க. ஆனால் பெற்றோர் மட்டும்தாங்க எந்த பயிற்சி இல்லாமல் பெற்றோர் ஆகிறாங்க. உண்மை இதுதான், பெற்றோருக்கு பயிற்சி இருக்குதா? இப்போ மற்ற இனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா குர்சூஸ் போர்க்கு அவினாலாம் இருக்குது. நம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குர்சூஸ் போர்க்கு அவினாலாம் இல்லை. செய்யறேன்னு சொன்னாங்களே ஒழிய செய்யலை இன்னும். அப்போ எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியல. நாம மாற்றி அமைப்போம். வாழும் காலம் வந்துங்க கருவறை தொடங்கி கல்லறை செல்லும் காலம் தான் நம்ம வாழ்ற காலம். அந்த 100 ஆண்டு காலகட்டத்தில் எது வேணுமோ எப்போதும் நடக்கலாம். சேவை செய்யுமே பாருங்க, ஒரு மாணவன் வந்து கல்வியில் சிறந்து விளங்கணும்னா நிறைய அலங்கான் அதாவது தடைகள் இந்த பேரியர் சொல்லுவாங்கள நிறைய இருக்குது. என்னது நேர போதா, அதாவது பெற்றோர் கவனிப்பு இல்லாதது. பெற்றோர் வந்து என்னது அவர்கள் கடமை தான் பெருசுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பணம் பணம் தான் வந்து பிரதானமானதாக கருதப்படுகிறது. பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. அதனால் வந்து பணத்தை தேடுவது, ஏன்னா முதல்ல சொல்கிறாங்க இது நம்ம வந்து துரிதமான உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மிக வேகமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ போட்டி பொறாமை இப்படி வாழ்ந்த சொல்லுங்க, பக்கத்தில் இருக்காருங்களும் நமக்கு தெரிய மாட்டேங்க. பக்கத்தில் உள்ளவங்க கூட யாரும் தெரிய மாட்டேங்க, பேசுறதில்ல. அப்போ நம்ம வந்து பிள்ளைகள் கூட நிறைய செலவிட்டு இருந்ததில்ல. ஆனால் அதை மாற்றி அமைக்கலாம். எப்படி மாற்றி அமைக்கலாம்? இந்த அபாடோப்புள் சத்துள்ள பிரணன் இபு பப்பரமையின் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்து மட்டும் இல்லைங்க, மற்ற இந்த தனியார் நிறுவனங்களில் கூட இந்த அபாடோப்புள் சத்துவை வந்து சிறப்பாக கொண்டு போகணும்னா அங்கேயும் வந்து பெற்றோர்களுக்கான
புத்தகங்கள்லாம் வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிஸ்டம்லையும் இருக்குது. ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் பெற்றோருக்கு தனி ஒரு லைப்ரரி செய்து தரணும். ஏன்னா அதுல வந்து பேரண்டிங்க பத்தினா இருக்கணும். இருந்தால் தான் என்ன செய்யலாம், அவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு டைம் ஒரு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ பள்ளிக்கு சென்று அணுகிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு கேட்டிருக்காங்க. அபாதபுர சத்துள்ள கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் போது நாம வந்து எப்படி நாம இந்த எல்பிஎஸ் பெற்றோராசிய சங்கம் எப்படி நாம மாற்றி அமைக்கலாம், எப்படி மாற்ற முடியும், எப்படி பள்ளியில ஒருவர், அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பெற்றோர்களுக்கு தெரியலங்க. காரணம் என்னன்னா விஷயங்கள் போய் சேராதது தான். சில பள்ளியில் அனுப்புறீங்க, நீங்கள் வந்து பெற்றோர்கிட்ட கொடுத்துருவீங்க. பெற்றோராசிய சங்கமும் சரி, பள்ளியும் சரி, தலைமையாசிரமும் சரி, எல்லாமே நிர்வாகங்களாக நம்ம அனுப்புகிறோம். ஆனால் பிள்ளைகள் ஒன்று சேர்க்கிறாங்களா, சேர்க்காத போது விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. விஷயங்கள் சேரப்படுது ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படுறீங்க. அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு நிச்சயம் பெற்றோர்கள் ஆதரவு தேவைப்படும். அந்த வேலை அந்த மாணவன் கொடுத்தானா கொடுக்கலான்னு தெரியாது. கொடுக்காத போது நம் சமுதாயத்துக்குள்ள சாப கேட்டு தாங்க, இதான் சாப கேட்டு. என்னன்னா அங்க ஒரு 1000 பிள்ளைகள் படிப்பார்கள், ஆனால் பள்ளிக்கூடத்துல ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்கன்னா ஒரு 100-150 பேர் கூட வர்றது கஷ்டங்க. இது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி அந்த பெற்றோர்களை கொண்டு வர முடியும்? பெற்றோர்கள் அதாவது பெற்றோர்கள் படிச்சு கலந்துக்காத போது அவங்களும் கண்டிப்பா கொண்டு வர முடியாது. நான் சிறந்த பெற்றோர்னு மார்க்கெட்டி சொல்லிக்கலாம், யாரு வேணா சொல்லலாம், நான் சிறந்த பெற்றோர்னு. ஆனா நாம் போவது சரியான பாதையா? நாம் சரியாகத்தான் மோசடி கட்டிருக்கோமா? நான் போறது 100 அடி எடுத்து வைக்கிறோமா? அது சரியா? நமக்கு தெரியாது, பாக்குறவங்களுக்கு தெரியும், பிறகு தெரியாது. தடம் பொருளும் போதுதான் தெரியும் நாம் தவறிவிட்டோம் என்று. அதைத்தான் வேணான்னு சொல்றோம். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைய சிறப்பா கொண்டு போனோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பா அவசியம். அதாவது ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும். நாங்கள் வந்து பெற்றோர் நடத்த முடியும் நடத்த முடியும்னு சொல்றது நல்ல மனசு. ஓகே, எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்குங்க, சமுதாயத்துக்கு செய்யணுன்ற நோக்கம் இருக்குது. ஆனால் ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும். தமிழ் அறிவாளர்கள் வந்து 2006 நாங்கள் இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து அதாவது ஆய்வு செய்து 2006 ஆய்வு செய்து 2009 பயிற்சி இந்த கட்டமாக நாங்கள் நடத்தினோம். 10 பள்ளிகள் இன்றைக்கு நாங்கள் கடந்த ஆண்டு வரைக்கும் 12,700 பெற்றோர்களை உருவாக்கி இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான் இது. மொத்தம் 120 பயிற்றுநர்களால் மலேசியா முழுவதும் 8 மாநிலங்கள எங்களால் 12,700 பெற்றோர்களை உருவாக்குவதற்கு காரணமா இருந்தது பள்ளியும் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர் சங்கமும் தான். ஆனா அது போதாதுங்க. இந்த ஏறக்குறைய 10 காலத்தில் 12,700 என்றால் ஒரு ஆண்டுக்கு வந்து 1,700 2,000 இவ்வளவுதான் நம்முடைய மக்களா? மாற்றுவோம், மாற்றி அமைப்போம். மாற்றம் என்பது இந்த பயிற்சியாகப்பட்டது தனி மனிதனை முதல்ல மாற்றம். ஒரு பெற்றோர் வந்து எப்படி இருக்கணும்? ஏன்னா முதல் வாரமே இந்த பயிற்சியில் முதல் மாடியில் வந்து பேரண்ட் ஆட்டிட்யூட், பெற்றோர் மனப்பாங்கு. யார் பெற்றோர்? நான் பெற்றோரா? அப்படின்ற கேள்வியை கேட்க வைப்போம். அந்த பெற்றோர் வந்து சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அல்ல போறாங்களா வராங்களா அப்படின்னு நம்ம பாருவோம். அவங்கள வந்து அவருக்குள்ளே புதைந்து கிடைக்கும் அந்த ஆற்றல்களை தட்டி விட வேண்டும். நிறைய பேர் வராங்க ஐயோ வந்து கலந்துக்கலாமா, நிறைய கேள்வி கேட்பாங்களா, பயமா இருக்க. இந்த தாழ்வு மனப்பான்மையாகப்பட்டது தான் வந்து பெற்றோர்களை கலந்துக்க சொல்ல விடாம செய்து. அதை நாம மாத்தணும். எப்படி மாத்துறது? முதல்ல வாங்க சந்தோஷமா இருப்போம். தொலைந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம பெறுறது எப்படி? அதுதாங்க பற்றி. அதாவது நம்ம மக்களை திரட்டு மூலமா ஒரு ஹெம்பர், ஒரு அதாவது ஹெம்பர் மட்டும் இல்ல, எதாவது கொடுக்கலாமோ கொடுத்தோம்னா வந்துடுவாங்க. நாம வாங்கும் சமுதாயமாக இல்லாமல் கொடுக்கும் சமுதாயமாக மாற வேண்டும். எப்படி மாறுவது? எப்படி மாறலாம்? தெளிவு பெற்றால் தாங்க மாற முடியும். தெளிவு பெறணும்னா மாறவே முடியாது. இப்ப கடவுளா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க எல்லாரும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளியில் இருக்க பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் சரி, தலைமை ஆசிரியரும் சரி, நீங்க தாங்க கடவுள். உங்களை உங்களுக்கு ஒரு மரத்தை கை தட்டி விடுங்க.
அணு அன்றி அவன் அன்றி ஒரு அணு அசையாதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லைனா அசையாது, எதுவுமே இயங்காது, இயங்கவே இல்லை. பெற்றோர்கள் சிப்பிங்க, அவங்க வந்து குழந்தைகளை செதுக்க போறாங்க. கடவுளாட நீங்க பணிக்க வேண்டுங்க, அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். எப்படி கொடுப்பது? உங்களை வந்து நான் வந்து போய் ஒவ்வொரு வீடா நீங்க போய் தட்டி எழுப்பணும்னு சொல்ல தேவை. கூப்பிடுங்க, கூப்பிடுறது உங்களுக்கு தெரியும், டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும். எந்த முறையில் அணுகணும்னா இந்த பெற்றோர்கள் உதாரணன்றத எல்லா தலைமை ஆசிரியருக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும். நீங்க ஏன்னா பல வட்டங்களில் இருக்கிறீங்க. அப்ப மக்களை எங்க தட்டுனா எங்க உரைக்கும், எங்க வலிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்.